நமஸ்கார் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சிலிபாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். பொதுவா நடிகைகள் அப்படின்றது கண்டிப்பா படங்களுக்கு தேவை. படத்துல வந்து நடிகைகள் ஒரு சில சீனுக்கு வந்தாலும் கண்டிப்பா அவங்க இருக்கணும் அப்படின்றத எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்கறாங்க. அந்த வகையில ஒரு சில சீனுக்கு வந்துட்டு போனா கூட நடிகைகளோட சம்பளம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில நடிகைகள் அவங்களோட சம்பள பட்டியல் வெளிவந்திருக்கு. தோராயமா அவங்க இந்த அமௌண்ட் தான் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வந்திருக்கு. நயன்தாராவா இதுல டாப்ல இருக்காங்க. நயன்தாராவோட சம்பளம் பாத்தீங்கன்னா 2.5 கோடி ரூபாயா. ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க வாங்குற சம்பளம் 2.5 கோடி ரூபாய். இப்ப வந்து மாயா நானூறு தான் போன்ற தனி ஒருவன் படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா இருக்கவங்க அவங்களுக்கு நிகரா அனுஷ்கா இருக்காங்க. அனுஷ்காவோட பாகுபலி திரைப்படம் வெளிவந்து பெரிய அளவுல வெற்றி தேடி கொடுத்தது. அண்ட் அவங்க ஒவ்வொரு படத்துக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே டிஃபரெண்டா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில அவங்களோட சம்பளம் 2 கோடியில இருந்து 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அடுத்த லெவல்ல தமிழா இருக்காங்க. தமிழா பாகுபலி திரைப்படத்துல நடிச்சதுனால பெரிய அளவுல அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் வந்திருக்கு. 1.25 கோடி அவங்க வாங்கிட்டு இருக்காங்கன்ற தகவல் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம காஜல் அகர்வால் 1 கோடி ரூபாய் வாங்குறாங்க. அண்ட் த்ரிஷா வந்து 80 லட்சம்ல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா தூங்காவனம் திரைப்படத்துல வந்து கமலஹாசன் அவங்க கூட நடிச்சிட்டு இருக்காங்க. இதைத்தொடர்ந்து லக்ஷ்மி மேனன், ஹன்சிகா போன்ற இப்ப வளர்ந்து வர நடிகைகள்லாம் ஒரு திரைப்படத்துக்கு 70ல இருந்து 80 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்டியல் வந்திருக்கு. இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டோர் .com தொடர்ந்து பாருங்க.